தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். உங்க நடிப்பு தெரியும் மாதேஷை நம்பாத இணையவாசிகள் இந்த தலைப்புல தான் இந்த காடலி பேசிருக்கோம். அதாவதுங்க ஊடகவியலாளர் மாதேஷ் வந்து தனது ட்விட்டர் பக்கத்துல ஒரு செய்தி ஒன்று பதிவு பண்ணாருங்க. அதுல பாத்தீங்கன்னா, அண்ணாமலை பிராமின் இல்லை என்பதால் உன்னை விட்டு வைக்கிறேன் என்றும், கிருபானந்த வாரியார் எங்க ஆளு முதலியார்னு சொல்றதும், இதுதான் திமுகவின் சமூக நிதி சாதி ஒழிப்பா? ஆர் எஸ் பாரதி அவர்களே, எவ்வளவு சாதிய பெருமையும் சாதிய துவேசமும் உங்களிடம் ஊறி திளைத்திருக்கும் பாருங்க என்ற ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு. முக்கியமா மாதேஷ் அவர்களுடைய இந்த பதிவுக்கு வந்து சமூக வலைதளத்தில் பலர் தங்களது கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அதுல ஜேஎஸ்கே கோபி என்ற சகோதரர் வந்து, இன்னைக்கு தான் மாதேஷ் உருப்படியா கேட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தனது கருத்தை வெளிப்படுத்திருக்காரு. அதே போல சந்திரன் என்ற சகோதரர் வந்து, புலி முட்டை தான் புத்திசாலி என்று நம்ப வைக்க குட்டிக்காரனும் போடுகிறார், எங்க நடந்த 7 லாக்அப் டெத்து பற்றி பதிவு போடு பார்க்கலாம் என்று தனது கருத்தை வெளிப்படுத்திருக்காரு. அதே போல உமா முருகன் என்ற சகோதரர் வந்து, திமுகவின் சமூக நீதி லட்சணம் தெரிஞ்சு மாதேஷுக்கு கோபம் வந்து, ஐயோ அறிவாலயத்தில் என்னவெல்லாம் நடக்க போதோ அப்படின்ற மாதிரி தனது கருத்தை வெளிப்படுத்திருக்காரு. அதே போல பிரபா என்ற சகோதரி வந்து, மாதேஷ் திமுகவை பற்றி பேசி தன்னை ஒரு நடுநிலை நக்கியாக காட்டிக்கொள்ள சில நாட்களாக குட்டிக்காரணம் போட்டு பார்க்கிறார், ஆனா நீங்க யார் என்று எங்களுக்கு தெரியும், அதிதித நடிப்பு உடம்புக்கு ஆகாது மாதேஷ் என்று தனது கருத்தை வெளிப்படுத்திருக்காரு. முக்கியமா மாதேஷ் அவர்கள் சமீப காலமாக திமுகவை விமர்சிப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற தகவலை பெற நமது இன விடுதலை வலை ஒளியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.